ரீல்ஸ்க்காக போதையில் பேரிகார்டு மீது இடிப்பு இந்து மகாசபை மாவட்ட தலைவர் கைது திருவண்ணாமலை பே கோபுரம் பதினோராவது தெருவைச் சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் வாசுதேவன் வயது முப்பத்தாறு இவர் இந்து மகாசபாவில் மாவட்ட தலைவராக உள்ளார் இவர் சமூக வலைதளத்தில் டிக்டாக் செய்து தனது வீடியோக்களை பதிவேற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதற்காக நேற்று இரவு மது போதையில் இருசக்கர வாகனத்தில் திருவண்ணாமலையில் அதிவேகத்தில் வலம் வந்த வாசுதேவன் அதனை தமது நண்பர்கள் மூலம் வீடியோ பதிவு செய்துள்ளார் மேலும் திருவண்ணாமலை பே கோபுரம் சாலை பகுதியில் அதிவேகமாக பைக்கில் சென்று அங்கு போக்குவரத்து சீரமைப்புக்காக வைத்திருந்த சாலை தடுப்பான் பேரிகார்டு மீது மோதியுள்ளார் அப்போது நிலைத்தடுமாறி கீழே விழுந்த போதும் வீடியோ பதிவை நிறுத்தவில்லை அங்கிருந்து எழுந்து சென்று அந்த பகுதியில் இருந்த சாலை தடுப்புகளை உதைத்து கீழே தள்ளி சேதப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோவை கெத்தா நடந்து வரான் கேட்டை எல்லாம் கடந்து வரான் மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் எனும் ரஜினியின் பாடல் பின்னணியில் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்த வீடியோ ரீல்ஸ் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது அதைத் தொடர்ந்து இந்த அத்துமீறலில் ஈடுபட்டவரை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார் அதன் பேரில் திருவண்ணாமலை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் சாலையில் அத்துமீறலில் ஈடுபட்டு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு இந்து மகாசபை மாவட்ட தலைவர் வாசுதேவனை கைது செய்தனர்